Hi friends, welcome to Parkavi Recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்டான எக் ஆனியன் தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியான மெத்தட் பயன்படுத்தி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நார்மலாக தோசைக்கு பயன்படுத்துகிற மாவே வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்தால் போதும். இந்த மாதிரி நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன், அதையும் வந்துட்டு நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை வந்துட்டு தனியாக ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன், அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜீரகமும் மிளகும் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த மசாலா ஐட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் ஒரு பகுதியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு எல்லா சைடும் படுற மாதிரி நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தோசை ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு மாவு பதம் இருந்தால் போதும். நம்ம நார்மலாக வந்துட்டு தோசைக்கு எடுக்கிற மாவு தான். இதை வந்துட்டு நான் இப்போ தோசை ஊற்றிக்கிறேன். தோசை வந்து நல்லா பெருசாக இழுத்து விட வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்துட்டு முட்டை சேர்க்குறது அந்த தோசை மேலே மட்டும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அந்த தோசையும் தாண்டி ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம வச்சுருக்க முட்டை கலவையை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு நல்லா தோசை சட்டி வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி விடலாம். அப்போ தான் எல்லா சைடும் இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அந்த தோசையும் தாண்டி வந்துட்டு அந்த முட்டை கலவை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஊற்றணுன்னா தான் வந்துட்டு நமக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே நான் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கலாம். நம்ம தோசை வந்து நார்மலாக வந்து அந்த மேலேயே வந்துட்டு அந்த முட்டைக்கலவை சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அது மேலே மட்டும்தான் அந்த முட்டை வந்து இருக்கும், சுற்றி வந்து இருக்காது. அதனால் இந்த மாதிரி தோசையை வந்துட்டு உள்ளடக்கி ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நம்ம முட்டை கலவை சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டர் இளநக்கி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தோசை வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளான முறையில் வந்துட்டு நம்ம எக் ஆனியன் தோசை ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இப்போ இதை எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது மேலேயே இதே மாதிரி ஆனியன் வந்து தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா தோசை வந்து வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.